ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு சர்வ ஜன ஜோதிட சக்திமான். இப்போ நான் என்ன சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன்னா, 12 ராசிக்கு உண்டான சித்தர் வழிபாடு முறை தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சூரியன்ற கிரகத்தை சொல்கிறோம். அந்த சூரியனை வந்து நீங்கள் வணங்கிட்டு வரணும். தினசரி இந்த லக்னத்தில் பிறந்தவங்க, ராசியில் பிறந்தவங்க தினசரி சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். இதை பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்களுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு நேர்மை, சத்தியம், நீதி எப்படி இருப்பீங்க, ஒரு யாராவது தவறு பண்ணால் அதை தட்டி கேட்கக்கூடிய குணம் இருக்கும். அது இல்லாமல் சில நேரத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டும் பேசிடுவீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வருத்தப்படுவீங்க. அது இல்லாமல் நம்மளை மிஞ்சி யாரும் இல்லை அப்படின்னு ஒரு நினைப்பும் உங்களுக்கு வரும். தனிச்சு இருப்பீங்க, யாரோடையும் ஒத்து போக மாட்டீங்க. இதெல்லாம் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ், அதான் கெட்ட குணங்கள்னு சொல்ல வரேன். இந்த கெட்ட குணங்களை போக்குறதுக்கு தான் இந்த சித்தர் வழிபாட்டு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த சித்தர் வழிபாட்டு முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கெட்ட குணங்கள்லாம் போய் உங்கள் தலையத்து கண்டிப்பாக மாறும். அதுதானே இப்போ நான் சொல்லி வந்துட்டுருக்கேன். அதனால் இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டுங்க. இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா கேட்டுங்க. அந்த சூரியன் வந்து அதிதேவதையாக இருக்கார். சூரியன் வந்து அதிதேவதையாக இருக்கார். அப்போது நீங்கள் அந்த சூரியன் வந்து சிவன் அம்சம் சொல்லப்படுது, சிவன் அம்சம் சொல்லப்படுது. அப்போது அந்த சிவனை வணங்கக்கூடிய சிவ வாக்கியர், நல்லா கேட்டுங்க, சிவ வாக்கியர்ன்ற சித்தர் இருக்கார். அவர் வந்து அந்த சிவ வாக்கியன சித்தரை நீங்கள் வணங்கிட்டு வரணும். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும், சிவ வாக்கியரை வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் சுத்தமான மனை, சுத்தமான விரிப்பில் அமர்ந்து, ஜபமாலை கையில் வச்சுக்கிட்டு, ரெண்டு பசு நெய் தீபம் போட்டுட்டு, சிவ வாக்கியருக்கு வந்து ஜபமாலையில் மணி உருட்டு வரணும். ஓம் சிவ வாக்கியர் சித்தர் பிராணி போற்றி போற்றி, அவ்வளோதான். இது வந்து 107 சொல்லிட்டு வரணும். இதுக்கு வந்து நைவேத்தியமாக அந்த சூரியனுக்கு உண்டான கோதுமைன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கோதுமையில் பண்ணக்கூடிய அந்த ரவை, கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க, அந்த ரவையில் செய்த கேசரி இல்லை ரவா லட்டு அப்படி சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். அது சூரியனுக்கு பரிகாரமாகும். அப்போது அந்த சித்தரை வழங்கும்போது அந்த சூரியன் கட்டுப்பட்டு உங்களுக்கு அந்த நல்ல பலனை கொடுப்பார். அவருக்கு பிடிச்ச நைவேத்தியம் வச்சுருக்கும் போதும் அதை சித்தர் எடுத்துப்பார். சித்தருக்கு வந்து எதுவும் தேவைப்ப கிடையாது, அவங்க வந்து உருவ வழிபாடும் கிடையாது. அதனால் மானசீகமாக கூட நீங்கள் வணங்கலாம். இந்த சித்தர்களுடைய படங்கள் கிடைச்சா வச்சு வணங்குங்க, இல்லைனா மானசீகமாக வணங்கிட்டு வாங்க. அதனால் இந்த சிவ வாக்கியரை வந்து நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா, அவர் வந்து எப்பயுமே சிவசிந்தனோடு இருந்தவர், அதனால தான் அவர் சிவ வாக்கியர்னு பேர் பெற்றார். அதனால் ஒரே குறிக்கோளாக இருந்தவர். அப்போ அந்த ஒரே குறிக்கோளாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த குணம் வந்து சேரும். ஒரே குறிக்கோளில் இருப்பீங்க, நல்ல விஷயங்களை மனசில் கொண்டு வருவீங்க. அதனால் இந்த சிவ வாக்கியரை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த சிம்ம ராசி, சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அகத்தியர் சித்தர் சொல்லுவாங்க. அகத்தியர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் வந்து சிவனுடைய ஒரு மகன் கூட சொல்லுவாங்க, சிவனால் உருவாக்கப்பட்டவர். அதனால் அந்த அகத்தியர் சித்தரை நீங்கள் வணங்கி வரலாம். அகத்தியர் சித்தர் வந்து பொதிகமலையில் வாழ்ந்து வந்தவர். அவர் வந்து கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கான்னு சொல்லப்படுது. அதனால் அந்த அகத்தியர் சித்தரை நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பண்ணிட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த அகத்தியர் சித்தருக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் சுத்தமான விரிப்பு, சுத்தமான மணியில் அமர்ந்து, ஜபமாலையில் 108 ஓம் அகத்தியர் சித்தர் பிராணி போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ரெண்டு பசு நெய் விளக்கு போடுங்க. இவருக்கு வந்து நைவேத்தியமாக முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சூரியனுக்கு உண்டான அந்த ரவை கேசரி, ரவா லட்டு அப்படி சொல்லப்படுது, அந்த கோதுமையில் செய்த உணவு, அதை வந்து நீங்கள் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் பண்ணிக்கிட்டு வரலாம். சுத்தமான நீரும் வைக்கணும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு 48 நீங்கள் பண்ணிட்டு வரணும். இந்த அகத்தியர் சித்தர் பிராணி போற்றி போட்டி சொல்லிட்டு வரணும். அப்போது அகத்தியர் வந்து எல்லா சித்தர்களுக்குமே தலைமை பெற்றவர்னு சொல்லப்படுது. ஏன்னா சிவனுடைய மகன் சொல்லப்படுது இல்லையா, சிவனால் உருவாக்கப்பட்டவர். பார்வதி வந்து ஒரு வரைந்து ஓவியமாக ஒரு குள்ளமாக ஒரு மனிதரை வரைந்த ஒன்று, அதை வந்து உயிர் கொடுத்து அதை உருவாக்குனவர் தான் சிவன் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அகத்தியரை வந்து வணங்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு, இந்த அகத்தியர் சித்தர் வந்து கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு, அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற அந்த தானின்ற குணம் போயிடும். தனிமையில் இருக்கக்கூடியவங்க எல்லோருடையும் ஒத்து போக விரும்புவீங்க. அப்போது உங்களோட உள்ள நல்ல குணங்கள் வந்த பிறகு கெட்ட குணங்கள் மறைஞ்சிடும். அப்போ கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறி உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிக்கிட்டு, இப்போது நான் சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்கு சொல்லியிருந்தேன்.
ரெண்டு சித்தர்களை பற்றி சொல்லியிருந்தேன், சிவவாக்கியர் அகத்தியர். இந்த ரெண்டு சித்திரம் வணங்கிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதி சூரியன் சொல்லப்படுது இல்லையா, அந்த சூரியன் கூட கேது இணைஞ்சிருந்தாலும் சூரியனுக்கு கேது பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரித்து காணப்படும். நீங்கள் இந்த சித்தர் வழிபாட்டில் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவீங்க. இது ஏற்கனவே நிறைய பேர் இந்த சித்தர் வழிபாடு இருந்துட்டு வருவீங்க. இந்த அமைப்பு இருந்தால் இந்த சூரியனும் கேதும் சேர்ந்திருந்தா, இதில் வந்து ஜாதகத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா சூரியன் கேதும் சேர்ந்திருந்தால் கிரகண தோஷம்னு கூட சொல்லப்படுது. அதனால் அப்போது அந்த கிரகண தோஷம் உள்ளவங்க வந்து எதுவுமே செய்யப்படுத்தியாமல் இருப்பாங்க, ஒரு கட்டி போட்ட மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சித்தர் வழிபாடு செஞ்சீங்கனாக்கா அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டு உங்களுக்கு அந்த சித்தருடைய அருள் கிடைச்சி உங்களுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் விலகி நல்ல குணங்கள் மாறி உங்கள் தலையத்து கண்டிப்பாக மாறிடும் அப்படின்னு சொல்லி இந்த சிம்மராசி சிம்மங்கலத்தை பிறந்தவங்க சிவ வாக்கியர் என்ற சித்தரையும், அதுக்கப்புறம் வந்து நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அகத்தியர் சித்தர், அவர் முனிவர்னு கூட சொல்லுவாங்க, சித்தர் வழியிலையும் அவர் சேர்க்கப்பட்டிருக்கார். இந்த சிவ வாக்கியரையும் அகத்திய முனிவரையும் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா நலமும் பெற்று வாழ்ந்து உங்களுடைய நல்ல குணங்கள் வந்து சேர்ந்து கெட்ட குணங்கள் விலகி உங்கள் தலையெழுத்து கண்டிப்பாக மாற்றப்படும். அதன் பிறகு நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி மகாவாரைக்கு வணங்கி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.